எல்லோரும் சார்பாக வரவேற்கிறேன். இரண்டு பாடல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பாடத்தினுடைய முன்னோட்ட காட்சியும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த தேரோடும் வேதியிலே அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நீலபத்மன் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த தலை சிறந்த நாவல்களில் ஒன்றான நாவல்களுடைய தலைப்பு தான் இந்த தேரோடும் வேதியிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அத மாதிரியான ஒரு நாவல் தன்மை வாய்ந்த ஒரு கதையா இருக்கும் அப்படிங்கிற இந்த சந்தேகத்தில் இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு மிக சிறப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சி, இந்த விழா, இந்த பாடல்கள், இது எல்லாமே வந்து ஒரே ஒரு ஒரு மனிதனுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லணும். அது யாருன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் சரவணன், சர்வஸ்ரீராம் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய அந்த சரவணன். ஒரு மனிதன் வந்து எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் போராட முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக சமீப காலத்திலே நான் சந்தித்த ஒரு நண்பனாக சர்வஸ்ரீராமை பார்க்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்னு சொல்ல முடியாது, வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் மீது எனக்கு அன்பு இருக்கிறேன். அப்புறம் இந்த பாடல்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நானும் விமானத்திற்கும் திரும்ப சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்பையும் செய்வதற்கு 100% ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக இயக்குனர் இருக்கார். ஒரு இயக்குனர் வந்து ஒரு முழு திரைப்படத்திற்கும் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு வந்து மைனாவுக்கு முன்னாடி, குங்கைக்கு முன்னாடி இந்த படத்துக்கு தான் நானும் இம்மாடும் இணைந்து பணியாற்றிய முதல் படம். இது முன்னாடியே வரவேற்கிய படம், ஆனால் இது கொஞ்சம் தாமதமா வந்திருக்கு. தாமதமா வந்தாலும் தவிர்க்க முடியாத வெற்றியை இது பெறும் என்பதில் சந்தேகமில்லை. வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.